பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹென்றி, அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர். நண்பர்களே, இன்றைய தினம் தமிழக அரசு பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறது. அந்த பட்ஜெட்டில் வீடுகளை வாங்குகின்ற பொதுமக்களுக்கு பதிவு கட்டணத்தை 4%-2% குறைப்பு என்கிற ஒரு திட்டத்தையும் அறிவித்திருக்கிறது. உள்ளபடியே இந்த 2% பதிவு கட்டணம் குறைப்பு திட்டம் வரவேற்க வேண்டிய ஒரு திட்டம். நான் சார்ந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் இந்த திட்டத்தை உளமார வரவேற்கிறேன். இதற்காக தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதல்வருக்கும் துறையினுடைய அமைச்சர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கும் உளமார்ந்த பாராட்டுகளையும் இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஃபெய்ரா கூட்டமைப்பு தெரிவித்துக் கொள்கிறது. அதேபோன்று இந்த 2% குறைப்பின் மூலமாக 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை வாங்குகின்ற பொதுமக்களுக்கு இனி கிட்டத்தட்ட பதிவு கட்டணம் 2% குறைப்பு திட்டத்தின் மூலமாக 2 லட்சம் ரூபாய் மிச்சப்படுவதற்கான நல்லதொரு வாய்ப்பை அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த ஆட்சியில 9/6/2017 அன்று பொத்தம்பொதுவாக தமிழகம் முழுவதும் 33% அரசு வழிகாட்டி மதிப்பு குறைப்பு என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பதிவு கட்டணம் 1%-4% உயர்த்தியது நம் அனைவருக்கும் நினைவிருக்கும். இந்த பதிவு கட்டணம் 2% குறைப்பு என்கிற திட்டத்தை அரசு அறிவித்துவிட்டு பொத்தம்பொதுவாக ரேண்டமாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை வழிகாட்டி மதிப்பை உயர்த்திடக் கூடாது என்கிற ஒரு பெரும் கோரிக்கை கட்டுநர்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவர்களிடத்திலிருந்தும் பொதுமக்களிடத்தில் இருந்தும் எழுகிறது. எங்கெல்லாம் அரசு நிலங்களின் மீதான வழிகாட்டி மதிப்பு குறைவாக இருக்கிறதோ அதை கவனத்தில் கொண்டு ஓரளவிற்கு அந்த பகுதியில் மாத்திரம் வழிகாட்டி மதிப்பை உயர்த்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். பொத்தம்பொதுவாக இக்காரணத்தை கொண்டும் அரசு வழிகாட்டி மதிப்பை உயர்த்திடக் கூடாது என்கிற கோரிக்கை வலுக்கிறது. அதே கோரிக்கையை நான் சார்ந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு ஆதரிக்கிறது. இந்த வழிகாட்டி மதிப்பு உயர்வோடு மட்டுமின்றி இந்த 2% கட்டணம் குறைப்பு என்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக பொதுமக்கள் உடனடியாக இந்த மார்ச் மாத இறுதிக்குள் வீடுகளையும் நிலங்களையும் வாங்குவதற்கு திட்டமிட்டு பதிவு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு ஆயத்தமாக ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த திட்டத்தின் மூலம் இந்த பதிவு பணியை தள்ளி போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதை கவனத்தில் கொண்டு அரசு உடனடியாக இந்த திட்டத்தை அரசு ஆணை வெளியிட்டு நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பெரும் கட்டுநர்கள் மற்றும் நில அபிவிருத்தியாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கு அந்த திட்டங்களை எல்லாம் முன்பதிவு செய்து இந்த மார்ச் இறுதிக்குள் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். பொதுமக்களும் இந்த வருமான வரி பிரச்சனைக்காக மார்ச் 31 இந்த பதிவு பணியை மேற்கொள்ள வேண்டும் என்கிற பெரும் முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார்கள். திடீர் இந்த 2% பதிவு கட்டணம் குறைப்பு திட்டத்தின் மூலமாக அந்த பணிகள் கைவிடுவதற்கான வாய்ப்புகள் பொதுமக்கள் மத்தியிலும் ஏற்படும் என்கிற ஒரு சூழல் நிலவுகிறது. ஆகவே அரசு இதனையும் கவனத்தில் கொண்டு உடனடியாக இந்த திட்டத்தை குறித்த அரசாணையை வெளியிட்டு நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். எது எப்படி இருந்தாலும் இந்த 2% பதிவு கட்டணம் குறைப்பு என்கிற திட்டம் வரவேற்க வேண்டிய திட்டம். பொதுமக்களுக்கு பெருமளவில் இது பயனுள்ள ஒரு திட்டமாக இருக்கிறது. ஆகவே இந்த பெரும் முயற்சியை எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய கோரிக்கையை ஏற்று இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிற தமிழக அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் அதேபோன்று வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஃபெய்ரா கூட்டமைப்பின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் எண்ணற்ற மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எளிமைப்படுத்துவதற்கு மாற்றியை அமைப்பதற்கு தேவையான கோரிக்கைகளையும் எங்களுடைய கூட்டமைப்பு அரசுக்கு முன்வைத்திருக்கிறது. அதனையும் அரசு கவனத்தில் கொண்டு விரைவில் நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். இதன் மூலம் பதிவுகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும், அரசுக்கும் வருவாய் பெருமளவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வலியுறுத்தலை மீண்டும் அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.